ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். நான் என்ன கேட்ட சட்டசபையில் ஏரிகளை தூர்வார்வது, கரைகளை செப்பனிடுவது, மதகுகளை பழுது பார்ப்பது, சில நேரங்களில் ஆழப்படுத்துவது, இதுதான் ஒரு தூர்வாருகிற வேலை. நான் கேட்டேன் முதலமைச்சரை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த ஏரிகளை நீங்கள் தூர்வாரியிருக்கிறீர்கள் என்ற லிஸ்டை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன். சட்டசபை நிகழ்ச்சி எடுத்து பாருங்கள், ஒரு 3-4 முறை கேட்டிருக்கிறேன், அதை வீட்டு தருகிறேன் என்று சொன்னாரே தவிர இதுவரையில் அந்த லிஸ்டே தரவில்லை. எங்களுக்கு எம்எல்ஏக்கு தெரியாமல் கூட எங்கள் தொகுதியிலேயே சில ஏரிகளை தூர்வாரிவிட்டதாக கணக்காட்டியிருக்கிறார்கள். 3வதாக இதை ஒட்டுமொத்தமாக விடுகிறார்கள். வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் அல்லது தருமபுரி மாவட்டம், 3 மாவட்டத்தில் இருக்க ஏரிகளை தூர்வாருவதற்கு ஒருவனுக்கே டெண்டர் கொடுக்கிறார்கள். அது எங்கிருந்து முடியும்? அதனால்தான் எந்த இடத்தில் மண்ணை எழுதி போட்டார்களோ தெரியாது, ஆனால் கொள்ளையடித்து விட்டார்கள் என்பது எங்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டு. மத்தியில் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சிக்கு கை கட்டுகிற ஒரு ஆட்சி இருக்கிறது. எனவே எங்களுக்கு என்ன பயம் என்ற தைரியத்தில் இப்படி எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 3வது அது அவருடைய எண்ணம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய தைரியம். அதே போல 7 பேர் விடுதலை வந்து கே சலகிரி காலையில் சொல்லியிருந்தாரு, 7 பேர் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல திமுகவின் நிலை 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. தமிழ் கூட எங்கள் தலைவர் அறிக்கை விட்டிருக்கிறார். ஆளுநர் வந்து தொடர்ந்து அதனால் தான் நாங்கள் அந்த காலத்திலே சொன்னோம் கவர்னர் கூடாது என்று. அப்பொழுது கேட்டார்கள் திடீர் என்று ஏதாவது பிரச்சனை வந்தால் என்று. கலைஞர் சொன்னார் ஃபயர் இன்ஜின் எல்லா ஊர்லையும் வைக்கிறோம், ஏதாவது ஊரில் இருக்கோம் உடனே அந்த ஊருக்கு அனுப்புவோம். அது மாதிரி கவர்னரில் பிரச்சனைக்கு ஊருக்கு அனுப்புவோம், அதுக்காக ஏன் கவர்னர்னு கேட்டார். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரம் தான், இதுவே தேர்தல் பிரச்சாரம் தான். எனக்கு அதெல்லாம் போயிட்டு வாங்க.